ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது கடலைப்பருப்பு வறுத்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயிலை வச்சிங்கன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்காது மாவில் போடும்போது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் பணியாரம் கடித்து சாப்பிடும்போது இது மொறுமொறுப்பு தரும் உங்களுக்கு. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஓகே, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போது எடுத்து நம்ம மாவு வச்சுருக்கோம்ல, அரிசி மாவு, நம்ம தோசைக்கு இட்லியக்கு யூஸ் பண்ணுற அந்த மாவில் நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவும் நீங்கள் பணியாரத்துக்கு சின்ன வெங்காயம் போடுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் கடுகு கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷனில் தான். நான் கடுகு ஆட் பண்ணல, கருவேப்பிலையே ஆட் பண்ணியிருக்கேன். மூணுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருகை விட்டுறாதீங்க, லைட்டாக உங்களுக்கு வதங்கினா போதும். ஏன்னா சிலவங்க பச்சையாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாவுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் பணியாரம் செய்கிறீங்க அப்படின்னா மார்னிங்கே எடுத்து மாவு வெளியே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். புளிச்சா தான் உங்களுக்கு பணியாரம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் இந்த மாவை ஊற்றி ஒரு 2 எக் ஆட் பண்ணியிருக்கேன். எக் பணியாரம் கொஞ்சமாக நான் செய்ய போகிறேன். ஆனால் 2 எக் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்கு கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் எக்குக்கு. இப்போ பணியாரக்கல் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆயில் ஊற்றணும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் ஆயிலும் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன். எப்போவுமே கல்லில் நீங்கள் பணியாரம் செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான்ஸ்டிக்கில் செஞ்சீங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் எப்போவும் நீங்கள் கல்லில் நீங்கள் பணியாரம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெயும் காஞ்சிட்டு நான் பணியாரம் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ எல்லா குழியிலும் ஊற்றிட்டுருக்கேன். நீங்கள் எப்போவுமே அதில் ஆயில் ஊற்றி நீங்கள் ஊட்டும்போது எப்பவுமே அந்த கல்லுக்கு வெளியே வரைக்கும் நீங்கள் ஊற்றாதீங்க. உள்ளே இருக்க ஆயிலெலாம் வெளியே வந்துடும். அதனால் அந்த கல்லுக்குள்ளேயே நீங்கள் ஊற்றுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வைக்க விடுங்க. நல்லா வெந்திருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வைக்க விடுங்க. ஏன்னா எக் பணியாரம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிங்கன்னா அது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக திரும்ப வருது. கீழே எதுவுமே ஒட்டலை, அழகாக திரும்புது. வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பிக்கோங்க. எக் பணியாரம் எப்போவுமே உங்களுக்கு திருப்பும் போது கீழே எதுவுமே ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும். திருப்பி போட்டுட்டு லைட்டாக ஒரே ஒரு டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலே இருக்க மாவுலாம் கீழே இறங்கி வரும். நல்லா ஃபுல்லாமே நல்லா வெந்து வரும். உள்ளே மாவு எதுவுமே இருக்காது. ஓகே, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். அமுக்கவே எவ்வளோ பஞ்சு மாதிரி இறங்குது பார்த்தீங்களா. எவ்வளோ டேஸ்டியான எக் பணியாரம் ரெடி. வாவ், சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே எல்லாமே வெந்திருக்கு. இப்போ நான் எக்கு ஆட் பண்ணாமல் தனியாக மாவு எடுத்து வச்சிருந்தால, இப்போ அந்த மாவு எடுத்து நான் கல்லில் ஊற்றிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் கழித்து நல்லா வெந்திருக்கும். திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா மேலே கொஞ்சம் மாவாக இருக்கும்போது திருப்பிக்கோங்க. மேலே வெந்துட்டால் உங்களுக்கு கீழே மேலே வெந்துட்டதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா கீழே கலர் கொடுக்காது. அதனால் நீங்கள் வந்து லைட்டாக மேலே மாவு இருக்கும்போதே நீங்கள் திருப்பிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாமே திருப்பிக்கோங்க. இவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள், கலர்ஃபுல்லாக. பணியாரம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் பார்த்தீங்களா. எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இந்த மாவில் சோடா உப்பு எதுவுமே நான் ஆட் பண்ணல. இருந்தாலும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
ஓகே, மறுபடியும் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது குத்தி பாருங்கள், உள்ளே மாவு அந்த கம்பியில் ஒட்டலாம் மட்டும்தான் அது வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. மறுபடியும் இன்னொன்று ஊற்றிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக திரும்புது. எப்போ நீங்கள் பணியாரக்கல் செஞ்சுட்டு வைக்கும்போது கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு வைங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு வந்து கீழே எதுவுமே ஒட்டாமல் இது மாதிரி சூப்பராக திரும்பி வரும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி ஆட் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சி, எக்கு பணியாரமும் ரெடி ஆகிடுச்சி. யாருக்கெல்லாம் இனிப்பு பணியார ரெசிபி வேணுமோ எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.